ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் நான்காம் பாசுரம். தன்னுடைய பாவை நோம்ப செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டாள் தோழிகளெல்லாம் அழைச்சி ஒரு கூட்டம் போட்டு விஷயங்களை ஒவ்வொன்றா சொல்லின்னு இருக்கா. பாவை நோம்புக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்றெல்லாம் ராமாயணத்திலேருந்து எடுத்துக்காட்டுகள் சொல்லி சொன்னாள். மேல இந்த பாவை நோம்பினால நாட்டுக்கு ராம ராஜ்யத்தில் இருந்தா போல செழிப்பு வரும் அப்படின்னு மூன்றாம் பாசுரத்துல சொல்லி முடிச்சா. இப்படி இவள் சொன்ன உடனே ஒரு தோழிக்கு சந்தேகம் வந்துடுத்து. நாட்டுக்கு செழிப்பு வரும் மழை பொழியும்னு சொல்றியே, இது உண்மையிலே சாத்தியமா? அந்த மழைக்கு உரியதான தேவதை வந்து பொழிஞ்சால்தானே இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க மழைக்கு உரியதான பர்ஜன்ய தேவதை முன்னாடி வந்து நின்னாராம். அவரை பார்த்து ஆண்டாள் நான்காம் பாசுரத்தை பாடுறா. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகுந்து கொடாத்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சாங்கமுதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். பர்ஜன்ய தேவதைய பார்த்து கூப்பிடுற ஆண்டாள் ஆழி மழைக்கு அண்ணா அப்படின்னு. ஆழி அப்படின்னா சுத்தி சுத்தி பொழியக்கூடிய மழை. அந்த மழைக்கு உரியதான அண்ணலே சுவாமியே பர்ஜன்ய தேவதையே அப்படின்னு அழைச்சி, ஒன்று நீ கை கரவேல், நீ ஒன்னும் மறைக்காமல் மழை பொழியணும். அதாவது உன்னுடைய திரளெல்லாம் முழுமையாக காண்பித்து கொண்டு மழை பொழிவாய் அப்படிங்கிறா ஆண்டாள். அது எப்படி பொழியணும் அப்படிங்கிறத அழகா புரிய வைக்கிறா ராமாயணத்திலேருந்து சில எடுத்துக்காட்டுக்களை சொல்லி. எப்படி பொழியணும் தெரியுமா? ஆழி உள் புக்கு முகுந்து கொடு ஆத்தேரி அப்படின்னா, அதாவது சமுத்திரம் அப்படிங்கிறதுக்கும் ஆழின்னு பேர் உண்டு. அந்த சமுத்திரமாகிற ஆழியிலிருந்து உள் புகுந்து ஜலத்தை எடுத்துட்டு வந்து பொழியணும் அப்படின்னா. இது எதை போல தெரியுமா? ஒரு யுத்தம்னு வந்துடுத்துனா எம்பெருமான் ராமன் எப்படி தானே உள்ள புகுந்து அந்த யுத்தத்துக்கு தயாரா இருந்து முழுமையா ஈடுபடுகிறானோ அதை போல அப்படின்னா. ஸ்ரீ ராமபிரான் ஜனஸ்தானத்துல ராட்சசாள்லாம் வந்த உடனே என்ன பண்ணினார்னு பார்க்கணும். 14,000 ராட்சசர்கள் வந்துட்டார்கள் சண்டைக்கு. அப்போ லக்ஷ்மணரும் கூட வரேன் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டார். அதுக்கு ராமபிரான் அவரை பார்த்து சொன்னார், துவம் ஹி சூரஸ்ச பலவான் ஹன்யா ஹேதான் சம்சயா ஸ்வயம் து ஹந்தும் இச்சாமி சர்வானேன நிஷாச்சரான் அப்படின்னார். லக்ஷ்மணா, நீயும் இவர்களையெல்லாம் சம்ஹரிக்க திரள் உடையவன் தான், இருந்தாலும் நானே இவர்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறேன். நீ சீதையை அழைச்சிட்டு போய் தூர அந்த குகைக்குள்ள இருந்துட்டு இந்த சண்டையை பார்த்துன்று அப்படின்னார். அந்த மாதிரி போர்க்களத்துக்குள்ள பூந்து சண்டை போடுறதுக்கு ஆர்வமா இருப்பார் ராமர். அத போல இந்த ஆழியாகிற சமுத்திரத்துல உள்ள பூந்து ஆர்வத்தோட நீ தண்ணிய வெளியில் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பர்ஜன்ய தேவதைக்கு கட்டளையிடுறா ஆண்டாள். அடுத்த கட்டளை என்னது? எப்படி வரணும் தெரியுமா நீ? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, கருத்த மேகங்களோட வந்து மழை பொழியணும். அந்த கருத்த மேகங்கள் ஊழி முதல்வனுடைய நிறத்துல இருக்கணும் அப்படின்னா. ஊழி முதல்வன்னா யாரு? எல்லாருக்கும் முன்னாடி இருந்தவன், பிரளய காலத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியவன் ஒருவனே அவன்தான் ஊழி முதல்வன். எம்பெருமான் ராமன் தான் தான் ஊழி முதல்வன் அப்படிங்கறத காண்பித்து கொண்டு சண்டை போட்டானாம். எப்படி காண்பித்து கொண்டான்? யுகாந்த அக்னிரிவ ஜுவலன் அப்படின்னு. எம்பெருமான் பிரளய கால அக்னியை போல தான் தான் அந்த முதல்வன் அப்படின்னு காண்பிச்சு கொடுத்துண்டே அந்த ஷியாமள வர்ணனாக கருமை நிறத்தோட
உருவம் போல் மெய் கருத்து அந்த யுத்தத்தை பண்ணினான் 14,000 ராட்சசர்களோட. அந்த மாதிரி நீ மேகங்களை கொண்டு வரணும் அப்படின்னு ஆணையிட்டாள். அடுத்தது சொல்றா, வெறும் மேகங்கள் சாதாரணமா வந்துடக்கூடாது, மின்னலோட வரணும். அது எப்படி இருக்கணும் தெரியுமா? பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி. எம்பெருமான் அழகிய தோளுடையவன், ராமபிரானுக்கு ஆஜானுபாகு அப்படின்னே ஒரு பேருண்டு. அப்படி இருப்பாராம், தோள் கண்டார் தோளே கண்டார்னு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறா மாதிரி. அப்பேற்பட்ட தோள் அழகுடைய பத்மநாபனாகிற ராமனுடைய கையில ஆழி போல் மின்னுகிற சரங்கள் எல்லாம் உண்டாம். சக்கரத்தாழ்வான போல மின்னக்கூடிய சரங்கள் வச்சுருப்பாராம் ராமபிரான். அந்த சக்கரத்தாழ்வான் மாதிரி மின்னக்கூடிய சரங்களால எந்த இருட்டவர் விரட்டினார் அப்படின்னு பார்த்தா, திரிஷிர சிரஹா திருதயதிமிர நிராசவா சரகரா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். திரிஷிரஸ் அப்படிங்கிற ராட்சசன் இருட்டு மாதிரி இருந்தானாம். அத ராமபிரான் சக்ராயுதத்தை கொண்டு ஓற்றா போல பாணங்களை வச்சு அந்த இருட்டை தன்னுடைய ஒளியினால நீக்கினாராம். அப்பேற்பட்ட ஒளி மாதிரி இருக்கக்கூடிய மின்னலோட நீ வரணும் அப்படின்னு பர்ஜன்ய தேவதை கிட்டக சொன்னார். ஆழி போல் மின்னி அப்படிங்கிறாள் ஆண்டாள். வெறும் மின்னல் மட்டும் இருந்தா போருமா? பின்னாடியே என்ன வரணும்? இடியும் வரணும். அது எப்படி இருக்கணும்? வலம்புரி போல் அதிர்ந்து, அப்படி அதிர்ந்துண்டே வரணுமாம். இது எதை போல அதிர்ந்துண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா, ராமபிரான் கரனை சம்ஹரித்த பொழுது எப்படி சம்ஹரித்தார்னு வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். ச விமுக்தோ மகாபானோ நிர்காத சமனிஸ்வனஹா அப்படிங்கிறார். அவர் போட்ட பாணங்களால ஒரு பெரிய புயலே உண்டாயிடுத்தாம். அந்த புயல்ல கரண் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் போல இருந்தவன் ஆடி ஆடி சுழண்டு சுழண்டு உயிர் காத்தடிக்கிற மாதிரி கீழே விழுந்தானாம். கர தர கர தரு கண்டன சண்டபவனா அப்படின்னுவார் சுவாமி தேசிகன். அத போல அதிரக்கூடிய ஒளியை ஏற்படுத்தின ராமபிரானுடைய பாணங்கள் போல இடியோட வரணும் நீ, நின்றதிர்ந்து அப்படின்னு. அடுத்தது மழை வரணும். வெறும் மின்னலும் இடியும் மட்டும் இருந்தா போராது, மழையும் பின்னாடியே பொழியணும். அந்த மழை எப்படி பொழியணும்? தாழாதேசாருங்க முதைத்த சரமழை போல். பாணங்கள் ராமபிரான் எப்படி வர்ஷிச்சானோ அந்த மாதிரி வர்ஷிக்கணும். 14,000 ராட்சசர்களை எதிர்த்து ஒரே ராமபிரான் எந்த விதமான வாகனமும் இல்லாமல் வெறும் தரையில கால்நடையா வந்து போரிடக்கூடிய ராமபிரான் தன் பாணத்தினுடைய வலிமையினாலேயே ஜெயிச்சான். சதுர்தச சஹஸ்ராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் அதான்யேகேன ராமேண மனுஷேண பதாதினா. ஒரே ராமன், ஒரே மனுஷியனான ராமன் எந்த விதமான ரதமும் இல்லாமல் பாதையிலேயே பாதத்திலேயே நடந்து வந்த ராமன் சதுர்தச சஹஸ்ராணின்னு சொல்லக்கூடிய 14,000 ராட்சசர்களை பாணங்களால வர்ஷிச்சு எப்படி ஜெயிச்சானோ அந்த மாதிரி பாணங்கள் சர மழையாக பொழியணும் அப்படின்னு ஆண்டாள் ஆணையிட்டாள். தாழாதேசாருங்க முதைத்த சரமழை போல். இப்படி மழை பொழிஞ்சதுன்னா என்ன ஆயிடும்? ரொம்ப அதிகமான மழை பொழிஞ்சா அது வெள்ளக்கேட்டில் கொண்டு போய் விட்டுடுமோ அப்படின்னு பார்த்தா, அப்படி பொழியக்கூடாது. நீ எப்படி பொழியணும்? வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னா ஆண்டாள். நீ பொழியக்கூடிய இந்த மழையினால வாழ்ச்சி ஏற்படணும், அழிவு ஏற்படக்கூடாது. எப்படி ராமபிரானுடைய அந்த பாண மழையினால ரிஷிகளுக்கு வாழ்ச்சி ஏற்பட்டுதோ அந்த மாதிரி ரிஷிகள் போய் பிரார்த்திச்சா தண்டகாரண்யத்துல ராமபிரான் கிட்டக்க, எங்களை அரக்கர்கள் கிட்டேந்து காப்பாத்தணும் அப்படின்னு. அதற்காக ராமபிரான் இந்த போரை புரிந்தான். அப்படி புரிந்து முடிச்ச உடனே ரிஷிகளெல்லாம் பார்த்துருக்கா இந்த காட்சியை, அவர்களுக்கு அப்பேற்பட்ட சந்தோஷமானது ஏற்படுறது. ததிதம் நக்ருதம் காரியம் துவயாதசரதாத்மஜ சுகம் தர்மம் சரிஷ்யந்தி தண்டகேஷு மகரிஷயா. அந்த மகரிஷிகரெல்லாம் வாழ்ந்து போனார்கள், சுகத்தை அடைந்தார்கள். அதனால அவர் வாழ
இவர் எப்படி பான மழை பொழிந்தாரோ அந்த மாதிரி நீயும் பொழியணும் அப்படின்னால் ஆண்டாள். ராம பானத்தினால இந்த ரிஷிகள் வாழ்ச்சி அடைஞ்சார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம், பார்த்துருந்த ரிஷிகள். ஆனா இன்னொரு ரகசியமான விஷயம் என்னன்னா, இந்த ராட்சசர்களா யாரெல்லாம் அடிபட்டு போனார்களோ அவர்களும் வாழ்ச்சி தான் அடைஞ்சார்கள். ஏன்னா உண்மையிலே அந்த 14,000 ராட்சசர்களும் 14,000 மகரிஷிகள். உத்தரப்பிரதேசத்துல ஒரு சமயம் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது இந்த இடத்துக்கு வந்து கௌதமர் கிட்டக்க அடைக்கலம் கொண்டார்கள் இந்த மகரிஷிகள். அந்த மகரிஷிகள் அனைவர்களையும் இத்தனை நாளும் பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சௌக்கியங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்தார் கௌதமர். பஞ்சம் தீந்துதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த மகரிஷிகள் தான் திரும்பி போக எண்ணினார்கள். ஆனா அவர்களுக்கு மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல அசூய வந்துடுத்து. கௌதமருக்கு மட்டும் இப்ப ஏற்பட்ட சக்தி எப்படி அப்படின்னு இது அறிஞ்ச கௌதமர் இவர்களுடைய எண்ணத்தை பெருசா கருதல. ஆனா கௌதமர் மீதே பழி சுமத்த முயன்றார்கள் இந்த மகரிஷிகள். அப்படி செஞ்ச உடனே அவர்களுக்கு சாபமிட்டார் இவர். அதனால அந்த 14,000 மகரிஷிகளும் 14,000 ராட்சசர்களாக இருந்தார்கள். ராம பாணம் பட்டவுடனே அந்த ராட்சச சரீரம் போய் அவர்களும் வாழ்ச்சி பெற்றார்கள். அதனால வாழ உலகினில் பெய்திடாய் ராமபாணம்ங்கிறது எல்லாருக்கும் வாழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. யார் அடிபடுறானோ அவனுக்கு கூட அப்பேற்பட்ட வாழ்ச்சியை நீயும் கொடுக்கணும் உன்னுடைய வரிசையினால அப்படின்னு கட்டளையிட்டாள் ஆண்டாள். சரி உடனே பொழியட்டுமா அப்படின்னு பர்ஜன்ய தேவதை கேட்க ஆண்டாள் சொல்றா, இரு இரு கொஞ்சம் பொறு, நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய், எங்களுடைய விரதம் பூர்த்தியாகட்டும், அதுக்கு பலனாக நீ பொழிந்தால்தான் சரியாக இருக்கும். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து எங்களுக்கும் மகிழ்ச்சி கொடுப்பாய் உன்னுடைய இந்த பான மழையினால. ஏன்னா ராமனுடைய பான மழையை பார்த்து சீதாதேவி ரொம்ப மகிழ்ச்சி பெற்றாள். ராமன் போரிட்டு வந்ததுக்கு அப்புறம் சீதா பிராட்டி தூரேந்து பார்த்துட்டு இருக்கா, ராமபிரான் வெற்றியோட திரும்பி வரார் அசகாய சூரனா அனபாய சாகசனா. அப்போ பிராட்டி என்ன பண்ணினா, தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டாவை தேஹி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. எம்பெருமான் ராமனை கட்டி அணைச்சுண்டாளாம் வைதேகி ஆகிற சீதை. அவருடைய பராக்கிரமத்துக்கு அவள் கொடுத்த பரிசு. அப்பேற்பட்ட மகிழ்ச்சி இவளுக்கு ஏற்பட்டிருக்கு. இத்தனைய மகரிஷிகளுக்கு வாழ்ச்சி கொடுத்திருக்கிறானே ராமன் அப்படிங்கிற சந்தோஷத்துல ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள் பிராட்டி. அப்பேற்பட்ட மகிழ்ச்சியை எப்படி ராமபிரான் சீதா பிராட்டிக்கு கொடுத்தானோ அதே போல எங்களுக்கும் இந்த விரதம் முடிஞ்ச உடனே கொடுப்பான். அதனால நாங்களும் மகிழ்ந்திட எங்கள் மார்கழி விரதம் முடிஞ்சாவுட்டு நீ பொழி அப்படின்னு இந்த ஆழிமழை கண்ணனாகிற பர்ஜன்ய தேவதைக்கு கட்டளையிட்டு சொல்றாள் ஆண்டாள். இந்த பாசுரம் வசத்தியான பாசுரம். நாராயண அடியார்களுக்கு, ராமனுடைய பக்தர்களுக்கு, எல்லா தேவதைகளும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்றதுக்கு கை கட்டி காத்திருப்பார்கள் அப்படின்னு நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். இப்படி பர்ஜன்ய தேவதை கை கட்டி இருக்கிறத பார்த்து சந்தோஷம் அடைந்தார்கள் பெண்கள்.